போகுமா? திரும்பி மட்டும் வந்துடாதீங்க அக்கா. அக்கா எங்க இருக்கீங்க அக்கா? அருண், என்னாச்சு ப்ரோ? அம்மா மேல இல்ல, நீ பாத்தியா அம்மா இருக்காங்களா? நான் எல்லா பக்கமே பாத்துட்டு ப்ரோ, அம்மா எங்கேயுமே இல்ல. அத கார்டன்ல போய் தேடலாம் போறேன். சரி சீக்கிரமா. சரி ப்ரோ. மரகத லிங்கத்தை தொலைச்சதுனாலதான் அம்மா இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அங்கிள்? ஆண்டிய எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன், அவங்க எங்கேயும் இல்ல. அம்மா எங்கேயுமே இல்லப்பா. ஆமாப்பா, நானும் எல்லா பக்கமும் தேடி பாத்துட்டேன், அம்மாவை காணும்ப்பா. நானும் ட்ரை பண்ணி பாத்துட்டேன், போன் ரீச் ஆக மாட்டேன். திரும்பி வருவீங்களா மாட்டீங்களா? மருகத எங்க காணோட மனசு உடைஞ்சு போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டீங்களா அக்கா? அமைதியா இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, யாருமே இந்த வீட்டுல பொறுப்பா தேட மாட்டேங்கிறாங்களே அக்கா. பாருங்க, யாரும் பதட்டப்பட வேணாம். அம்மா ரெகுலரா போற ஆபீஸ் கோயில் கால் பண்ணி பாப்போம். ஐயோ அத்தை, யார் அம்மாவா? பழைய வீட்டுல இருந்து செக்யூரிட்டி. அட்டன் பண்ணி பேசுங்கப்பா. பேசுங்க. ஹலோ ஐயா, நான் பழைய வீட்டுல இருந்து செக்யூரிட்டி பேசுறேன். சொல்லுங்க. அம்மா காலையில நேரமா வந்து வீட்டுக்குள்ள போய் தனியாவே உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க. கிளம்பி வாங்க. ஜானகியம்மா, இங்க வாங்கம்மா. வரேன் குருஜி. சொல்லுங்க குருஜி. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் செய்யலாம், முதல்ல இதை கேட வேண்டும். முதல்ல நான் சொல்றத செய்யுங்க. சொல்லுங்க குருஜி. இதுல இருக்கிற ஆன்மீக குறிப்புகளை நான் வெளியிட போறேன், புது புத்தகத்துல சேர்க்க வேண்டியது இருக்குமா. அதை பத்தி நான் புக்கு பப்ளிஷர் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன், அவரும் கொடுத்து அனுப்ப சொல்லிட்டாரு. நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பதிப்பகத்துல கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்கம்மா. என்ன ஜானகி, இது ரொம்ப அவசர வேலை, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க குருஜி. நான் போய் கொடுத்துட்டு வரேன் குருஜி. குருஜி. சொல்லு பார்வதி. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு குருஜி? நீங்க தான் சொல்றேன்னு சொன்னீங்க, இப்பவே சொன்ன நல்லா இருக்கும். நீ எதை கேக்குறமா? இல்ல, அகில அம்மாவுக்காக நவகிரக தோஷ பரிகாரம் பண்ண எனக்கு வழி சொல்றேன்னு சொன்னீங்களே. என்ன பரிகாரம் பண்ண விடாம தடுக்க நினைச்சவங்க என்ன கடத்திட்டு போய் கட்டி போட்டிருந்தப்போ, இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். பரிகாரம் பண்ணி அம்மாவை காப்பாத்தாம அவங்கள அம்போன்னு விட்டுட்டு அல்பாயசுல போய் சேரப்போறோம் நினைச்சு என் மனசெல்லாம் அப்பவே உடைஞ்சு போச்சு. ஆனா அந்த அம்மன் என் மாமாவை அனுப்பி வச்சு அவர் மூலமா என்னை காப்பாத்தி எனக்கு உயிர் பிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க மூலமா பத்திரமா என்னை எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இனி யாராலையும் எந்த மூலமாவும் என்னை பரிகாரம் பண்ண விடாம தடுக்கவும் முடியாது.
அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எங்க போய் யார் மூலமா யார்கிட்ட கேட்டு எப்படி நான் பரிகாரம் பண்றது? எப்பவும் போல அம்மன் மாதிரி இருக்கிற யாராவது வருவாங்களா? வருவாங்கன்னா எப்ப வருவாங்க? இதெல்லாம் நீங்க தான் எனக்கு சொல்லணும் குருஜி. நான் சொல்றேன்னு சொன்னனே தவிர எப்ப சொல்றேன்னு நான் சொல்லலையே. அதனால்தான் இப்ப கேக்குறேன் குருஜி. அதுக்கு இன்னும் நேரம் வரல பார்வதி. நேரம் வரும்போது அது உனக்கே தெரியும். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம மத்தவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுகிட்டே இரு. நல்லதே நடக்கும்மா. நானே அங்க வரேம்மா. வாம்மா கவிதா, வா. வணக்கம் குருஜி. வணக்கம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் குருஜி. எக்ஸாம் நல்லா எழுதுமா? கண்டிப்பா நல்லா எழுதுறேன் குருஜி. ஆ, இன்னைக்கு நடக்க போற முக்கியமான எக்ஸாம்ல நான் மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா என் லட்சியமே நிறைவேறின மாதிரி பெரிய சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும் குருஜி. வேலைக்கு போய் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கண்ணு தெரியாத எனக்கு இது வரைக்கும் எல்லா விதத்திலயும் ஆதரவா இருந்த நம்ம ஆசிரமத்துக்கு மாச மாசம் என்னால முடிஞ்ச உதவிய செய்யற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் குருஜி. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா. நீ பரீட்சையை நல்லபடியா எழுதிட்டு வா. ரொம்ப நன்றி குருஜி. எக்ஸாம் சென்டர் அடையார்ல போட்டிருக்காங்க. நேத்து ஜானகி அக்கா கிட்ட சொன்னேன், குருஜி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் உன்னை எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஜானகி அக்காவை என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் குருஜி. ஜானகிய இப்பதான் ஒரு வேலையா வெளியே அனுப்புனேன். மத்தவங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. பார்வதி, நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கவிதா கூட போயிட்டு வந்துருமா? இந்தா இத செலவுக்கு வச்சுக்கம்மா. யோசிக்காம போயிட்டு வாமா. யார் யார் மூலமாவோ நீ பரிகாரம் பண்றதுக்கு உதவி செய்யற அம்மன் ஓ மூலமா கவிதாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா போல. காரணம் இல்லாம அம்மன் இந்த பொறுப்பை உனக்கு கொடுக்க மாட்டான். இதை நீ செஞ்சுதான் ஆகணும். போயிட்டு வாமா. நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும் குருஜி. நான் போயிட்டு வரேன். ஆ, ரொம்ப நல்லதும்மா. போயிட்டு வரேன் குருஜி. கவிதா, வா வாங்க போலாம். அக்கா, நீங்க யாருனே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. பரவாயில்ல. பார்வதி, ஒரு நிமிஷம் குருஜி. உனக்கு தெரிஞ்சவங்க யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா போயிட்டு வாமா. ஆ சரிங்க குருஜி. ஆ ஆட்டோ ஆட்டோ சவர்ல வராதுமா. வேற ஆட்டோ வரும். ஆட்டோ எங்கம்மா போனோம்? அடையார் போனோம்னா. அடையாரா? ரோடெல்லாம் பள்ளம் பள்ளமா இருக்கும், சுத்திக்கிட்டு போனோம். கொஞ்சம் சேர்த்து கொடுங்கம்மா. சரிங்க. ஏறுங்க.
வைக்கலாம். என்ன சேக்கிலா, ஏன் சொல்லாம கொள்ளாம இங்க கிளம்பி வந்துட்ட? பழைய வீட்டை பாக்கணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பல்ல. அம்மா, ஏமா பேச மாட்டீங்க? மரகதலிங்கத்தை நானும் அருணும் தொலைச்சிட்டு வந்ததுனால எங்க மேல கோவத்துல இருக்கீங்களாமா? அதெல்லாம் இல்ல. உங்க ரெண்டு பேர் மேல நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்தை கெட்ட நேரம் புடிச்சு வாட்டி வதைக்கும் போது நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டு என்னத்த சாதிக்க போறோம்? அது ஏதோ வாஸ்தவம் தான். ஆனா திடீர்னு கிளம்பி வந்தது என்ன காரணம்? ஆமாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, இங்க இருந்தா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க, அதனாலதான் இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க போய் என்ன நடந்துச்சு? இங்க இருந்தப்போ வந்த பிரச்சனைகளை விட அங்க போனதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனைகள் தான் பல மடங்கு அதிகம். அங்க போனதுக்கு அப்புறமா ஆதிக்கடவுர் பரம்பரையோட அத்தனை அருமை பெருமைக்கும் காரணமா இருந்த, என்ன தலை நிமிந்து வாழ வச்சுக்கிட்டு இருந்த மரகத லிங்கம் என் கைய விட்டு போயிடுச்சு. என்ன பிரச்சனைனாலும் நான் சேலஞ்ச் பண்ணி எதிர்த்து நிப்பேன். எது வந்தாலும் எது நடந்தாலும் எதிர்த்து நின்னு ஒரு கை பாத்துடலான்னு நினைக்கிற என்னோட மனசு என்கிட்ட இருந்து காணாம போயிடுமோங்கிற பயம் வந்துருச்சுங்க. அதனாலதான் இதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவா இங்க கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடு வெறும் வீடு மட்டும் இல்லங்க, என்னோட உணர்வு. இந்த வீட்டுக்குள்ள அந்த வாசல்ல நான் காலடி எடுத்து வச்சதும் அந்த பழைய தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எது வந்தாலும் வரட்டும், ஒரு கை இந்த அகிலா பார்த்துருவா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியம் எனக்குள்ள திரும்ப வந்துருச்சுங்க. அது போதும் அகிலா, இந்த வீடுதான் அந்த நம்பிக்கை நிம்மதி தருதுன்னா நாம இங்கேயே வந்துருவோம். மாமா, அக்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். மாமா, அக்கா இருக்கிற இடம் தான் நமக்கு கோயில் மாதிரி. நாம எல்லாரும் இனிமே இங்கே இருக்கலாம் மாமா, அந்த வீட்டுக்கு போக வேணாம். நம்ம இங்கிருந்தே பட்டமாக்கு போன் பண்ணி அங்க இருக்க நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லிடலாம். ஆதி, அம்மா நீ வேணா பாரு, இந்த வீட்டோட ராசி தொலைஞ்சு போன மரகதலிங்கத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். உங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் எல்லாருக்கும் முக்கியம். அதுக்காக என்ன வேணா செய்யலாம். நான் சொன்ன மாதிரியே இன்னைக்குள்ள அந்த மரகதலிங்கத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்டுபிடிச்சிருவானோ? இவ்வளோ கான்ஃபிடண்டா பேசுறா ஆதி. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மரகதலிங்கத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவியா? அகிலா, சின்ன பையன் ஏதோ உணர்ச்சி வேகத்துல பேசுறான். இனி மரகதலிங்கம் உன் வாழ்க்கையில எப்பவுமே உன் கைக்கு வராது. அம்மா, நானும் அருணும் போயிட்டு வரோம்மா, மரகதலிங்கத்தோட வரோம். வரும் என்னாச்சு ப்ரோ? என்ன வேற பாக்குறா? வா.
சித்தி, நீங்களும் என் கூட வாங்க. என்னது, நான் வரதா? நான் எதுக்காதி? நீங்களும் வாங்க சித்தி. என்னக்கா என்ன சொல்றான் ஆதி? ஆதி என்ன இதுக்கு கூப்பிடுற? எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லல, மரகதலிங்கத்தை கண்டுபிடிக்க எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறேன். நான் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என்னக்கா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஆதி, இல்ல வனஜாவை எதுக்கு அழைச்சிட்டு போற? வனஜா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? கேளுங்கக்கா. அம்மா உங்களுக்கு தெரியாதுமா, சித்தி பெரிய புத்திசாலி. அவங்க புத்திசாலித்தனத்தை நான் லிங்கத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். யாரு, வனஜாவா? சரி, வரும்போது லிங்கத்தோட வாங்க. யார கூட்டிட்டு போறீங்கிறது முக்கியம் இல்ல, வரும்போது லிங்கம் உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகளை பண்ண முடியும். சொன்ன வாக்க நான் காப்பாத்தணும், ஞாபகம் இருக்கா? சரி, சித்தி வாங்க. ஐயோ ஆதி, நீங்க எல்லாருமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. மரகதலிங்கம் ரொம்ப பெரிய விஷயம், அத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும்? இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு உதவி எல்லாம் கிடைக்காது, உபத்திரவம் தான் கிடைக்கும். பேசாம நீங்களே போய் மரகதலிங்கத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. சித்தி, நாங்க உங்களை சண்டை போட கூப்பிட்டோம், ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்க, அத வச்சு அந்த மரகதலிங்கத்தை நாங்க கண்டுபிடிச்சிடறோம். இது என்னக்கா, தலைவலியா போச்சு, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? என்ன சித்தி, வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அத சால்வ் பண்ண ஒரு சின்ன உதவி தான் கேக்குறேன், அத கூட பண்ண மாட்டீங்களா? ஹெல்ப் தானே பண்றேன். அப்புறம் என்ன சித்தி யோசிக்கிறீங்க? வாங்க போவோம், வாங்க சித்தி, வாங்க வாங்க சித்தி, போலாம். அக்கா, அட வாங்க சித்தி, போலாம். வர்றேன் வர்றேன், வாங்க வாங்க. தேடி போறோம்ல, அது நல்லபடியா கிடைக்கணும்னு முண்டக்கண்ணியம்மா கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அதுக்கு தானே சித்தி உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், இன்னைக்குள்ள மரகதலிங்கத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவேன். என்ன அருண்? ஆமா கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஹலோ, பார்ட்டி என் ஆட்டோல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியா? அவளை எங்க டிராப் பண்ற? அடையார், நான் சொல்ற இடத்துக்கு பார்ட்டியை கொண்டு வந்துரு, நான் மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லு. ஓகே டன், வரேன்.